அன்பருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து திடீர் அரேஞ்ச்மெண்ட் இன்றைக்கி வச்சு, ஏன்னா நேற்று தான் வந்து முடிவு பண்ணால் இன்றைக்கி வச்சிடலான்னு, அதனால் திடீர்னு வச்சதுனால கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. திடீர்னு இருந்தாலும் நேற்று கூப்பிட்டோன்னே விக்ரம் சார், பன்னீர் சார், சாமிநாதன் சார், இங்கே இருக்க மேடையில் இருக்க எல்லாத்துக்குமே நேற்று தான் சொன்னோம். உடனே வந்து அவங்க வந்தாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. விமல் பேசும்போது குறிப்பிட்டார், திடீர்னு அரேஞ்ச் பண்ணோம், நேற்று தான் கூப்பிட்டோம், இன்றைக்கி வந்திருக்கோன்ட்டு. ஒரு நிகழ்வை அவர் மறந்துருப்பார், நான் மறக்க முடியாது. என்னுடைய போன படம் நினைத்தது யாரோன்ற படத்தில் வந்து ஒரு காட்சியில் நடிக்கணும்னு சொல்லி நான் விமல் கேட்டேன். அந்த நிமிஷம் வரைக்கும் விமல் என் படத்தில் நடித்ததும் கிடையாது, எனக்கு அவர் பழக்கமும் கிடையாது. நான் கேட்ட அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக மதிப்பு கொடுத்து அவர் அடுத்த நாள் என் படத்தில் வந்து நடித்து கொடுத்தாரு. விமல் ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு நடிகர், ஓவர் ஆக்ட் பண்ண மாட்டார், ரொம்ப சட்டிலாக பர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த படம் வந்து அவருடைய பசங்க களவாணி, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா வகைராக்களில் இந்த மன்னர் வகைராவும் இடம்பெறும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இயக்குனர் பூபதி பாண்டியன் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்கவர், அவர் எஸ்பெஷலி கலாய்க்கிறதுல ரொம்ப பெரிய கில்லாடி. அவர் முத முதல்ல என் படத்தை பற்றி கலாய்ச்சவர் அவர் தான். நடிகை கயல் ஆனந்தி நல்ல ஒரு இயல்பான ஒரு நடிகை, நல்ல படங்களை தேர்வு செய்து சரியான படங்களை நடிச்சிட்டு வராங்க. அவங்களுக்கும் அது ஒரு வெற்றி படமாக அமையணும். இதில் குறிப்பாக அந்த மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும், ரொம்ப அழகாக இருக்குது. மூணு பாட்டு பார்த்தேன், மூணு பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் கட்டாய கவிஞர் பூபதி பாண்டியன் எழுதின பாட்டில் பாட்டும் நல்லா இருந்தது. அந்த பாட்டில் காஸ்டியூம் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது, அழகாகவும் இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அது அவங்க சொன்ன மாதிரி பின்னால் இந்த போர்டை பார்க்குறப்போ தெரியுது இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எஸ்பெஷலி பூபதி பாண்டியன் சார் இப்போ சொன்ன எங்கள் மூணு நாலு படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. காமெடினா இஸ் வெரி ஃபேமஸ். இந்த படத்தில் காமெடியோட நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறதுனால தெர் இஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். காமெடி எல்லாத்துக்குமே பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி என்னுடைய தம்பி விமல் பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே உழைப்பாளி. நானே முன்னூறு ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு ஃப்ரேம் ஒர்க் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மன்னர் வகையரா, மன்னர் எப்படி வந்துடுற மாதிரி விமல் வருவார் என்று நம்பி கடவுளை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மன்னர் வகையரா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகிறது உங்கள் அனைவரையும் படக்குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். எனக்கு சில படங்களில் தான் நம்ம நடிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிப்போம். அப்படி நடிக்கும்போதே தெரியும் இந்த ஷுவர் ஷார் ஹிட்டு, இந்த பஞ்ச் டயலாக்கு கண்டிப்பாக தேட்டரே அலரும் அல்லோலப்படும் தெரியும். அந்த மாதிரி நம்ம நடிக்கும்போதே சில படங்கள், அந்த மாதிரி நான் நடித்த படங்களில் வந்து எனக்கு நடிக்கும்போதே தெரிஞ்ச படம் வந்து மாறி, அதுக்கப்புறம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், இதுக்கப்புறம் ஒரு படம் வந்து இதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு படம் வரணுமே அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணது. பட் நிறைய படங்கள் வருது. இருந்தாலும் மன்னர் வகையரா கன்ஃபார்மாக சொல்கிறேன், இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பிரேக் எனக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமே கிடையாது. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இயக்குனர் பூபதி பாண்டியன் சார் அண்ணே அவர்கள். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷ போராட்டம், எனக்கு தெரியும் விமலை பற்றி ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் தான் பழக்கம். ஆனால் பழகினதுக்கப்புறமே நான் சினிமாவில் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரத்தில் மாப்பிள்ளைன்னு உயிரோட்டமாக மனசார கூப்பிட்றது அவரை மட்டும்தான். அவரும் என்னை மாமான்னு அவ்வளோ அழகாக கூப்பிடுவார். அதனால் மாப்பிள்ளை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டார் இந்த படத்துக்காக, 3.5 வருஷமாக பத்து படங்கள்லாம் ஒத்துக்காமல் பொறுமையாக ஒவ்வொரு ஷெடியூல் போகும்போது அவ்வளவு பொறுமையாக அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்காக அண்ணனோட இருந்து இந்த இது பண்ணலாம், இல்லை கொஞ்ச நாள் கழித்து பண்ணலாம், இது அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ரொம்ப ப்ரொடக்ஷன் சைட்லேயுமே அவருக்கு அவருடைய ஃபஸ்ட்டு படம் இது. அவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக 2018 மிகச்சிறந்த நகைச்சுவை படத்தில் இது இடம் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமே கிடையாது. அது விமலுக்கு மிகப்பெரிய மாப்பிள்ளைக்கு பெரிய படமாக இருக்கும். இதுக்கப்புறம் அவருடைய டேக் ஓவர் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு அண்ணனை பற்றி சொல்லிடுறேன். அவருடைய நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம், வின்னர், கிரி, எல்லாமே டைலாக்கு. அவருடைய டைலாக் இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா சிரிச்சு ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து சிரிக்கக்கூடிய டைலாக்ஸ் தான் இருக்கும். எந்த வகையிலையுமே வல்காரிட்டியோ, குழந்தைங்க வந்து பார்க்க முடியாமல், லேடிஸ் பார்க்க முடியாது அந்த மாதிரி காமெடி டைலாக் எழுதவே மாட்டார். அதுக்காகவே அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா நகைச்சுவைனா அதுதான், எல்லாரும் ரசிக்கும்படியாக எப்பயுமே ரசிக்கும்படியாக இருக்கணும். அந்த வகையில் வந்து எனக்கு அடிக்கடி சொல்வார், எப்படி வின்னர் படம் வடிவேல் அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லெவலை கொண்டு வந்துச்சோ அது மாதிரி கண்டிப்பாக இந்த படம் ரோபோ சங்கருக்கு பெரிய லெவலை கொண்டு வரும் அப்படின்னாரு. அது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நடிக்கும் போது அதுவும் ஃபுல்லாக மாறி கெட்டப்பில் தான் வர்றேன். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, சாரி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த படம் எனக்கு ஒரு பெரிய படமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் பூபதி பாண்டியன் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா கட்டாய கவிஞர், அந்த பாட்டு நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நீங்கள் கைத்தட்டினா பாட்டு தொடரும், இல்லைன்னா அப்படி நிப்பாட்டி கும்பிடலாம், இடையில உள்ள வருது. அந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்க கட்டாய கவிஞர். அது மட்டும் பாருங்களேன், முதல் வரி கூட எங்கள் அண்ணனை பற்றி இங்கே வலையில், எங்கள் அப்பனை பற்றி இங்கே வலையில்,
ஏன்னா நான் எவனை பற்றியும் கவலைப்படாமல் தான் பாட்டு எழுதுவேன். கேட்டால் கேளு, கேட்கலைன்னா போ. அந்த மாதிரி அராஜ்யம் அராஜகத்தின் உச்சக்கட்டம். ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுறாங்க, ஃபைட் சீக்வன்ஸ், அதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கார்ல, அங்கேயும் போகிறது. இப்படி வைங்க, அப்படி கீழே விழுகட்டும், அந்த தண்ணி தெறிக்கட்டும், அப்படியே முடியை பிடிச்சி கொழம்பி அப்படி ஒவ்வொன்றையும். அதே மாதிரி டான்ஸில் டான்ஸ் மாஸ்டர் செரிஃபுல்லாக கதறிட்டான். அந்த ஒரு மூமெண்ட் போடுற இவர் அங்கே இல்லை, ஃப்ரேமை இப்படி வைக்கிறான், நான் தொழிலை விட்டு போகிறேங்கிறான். அவன் கோபப்படுறான், இவர் கொந்தளிக்கிறாரு, அவன் சிரிக்கிறான், இவர் முறைக்கிறாரு. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ் நேது ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஏன்னா அப்புறம் அடுத்த படத்தை கூப்பிட மாட்டார், ஏன்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டார், வேறு நல்ல காமெடியாக நான் பார்ப்போம்ட்டுருவார். இதான் எதுக்கு சொல்லுன்னா, அவருடைய இன்வால்மெண்ட் எல்லா விஷயத்துலேயும் வந்து. லாஸ்ட்டாக டைட்டில் கார்டில் இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் என்ன சொல்லியிருக்கேன், கடைசியாக என்ன சொல்லியிருக்கேன், என்ட்ரி ஆகி நான் என்ட்ரி ஆகி வரும்போது வந்துட்டான் மெயின் பார்ட்டி, வந்துட்டான் மெயின் பார்ட்டி, நான் சொல்லியிருக்கேன் இரு அவனை அடுத்த படத்தில் வச்சுக்கிறேன். இதான் வந்து எண்டு டைலாக்கு. அவ்வளவு ஹாப்பி அவரோட ஒர்க் பண்ணது. கண்டிப்பாக நான் நிறைய படம் அண்ணனோட ஒர்க் பண்ண, ஒரு காமெடியன் அப்படிலாம் அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கணும், அது கரெக்டாக இவரை மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட போனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவல் போனால் இருக்குது, எந்த வித சந்தேகமே கிடையாது. அடுத்து மாப்பிள்ள மிமல், எனக்கு வந்து ரொம்ப உயிரோட்டமாக ஃபேமிலி ஃபேமிலி ஓரியன்டாக ரொம்ப பழக்கம், ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப சட்டிலாக தான் இருப்பார், பேசவே மாட்டார். அவருடைய ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே பேசவே மாட்டார், ஆனால் அவர் நடிக்கிற படங்கள்லாம் பேசும். அந்த வகையில் மாப்பிளைக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். அதே மாதிரி இன்றைய விழா நாயகன் இசையமைப்பாளர் அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உண்மையிலே இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், இதுவரை நீங்கள் படம் பார்த்த மற்ற படங்களுக்கும் இந்த படம் வந்து ஆனந்தி எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து பார்த்தேன், அதை நேரில் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், சாரி. வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் பூபதி பாண்டியன் சார், ப்ரொடியூசர்ஸ் விமல் சார், மை என்டையர் டீம். எனக்கு வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்குது இந்த படத்தை பண்ணும்போது, அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் ஒரு எனர்ஜெட்டிக்கான கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான், கண்டிப்பாக இந்த கேரக்டர் வந்து படத்தில் பார்க்கும்போது உங்களை எல்லாரும் சிரிக்க வைக்கும், அந்தளவுக்கு ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பூபதி பாண்டியன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் அந்த சார்க்கு கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் ஒரு 1 month உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யணும்னு இருக்குது, பிகாஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் இந்த டைமிங்ஸ், ஹியூமர், அதெல்லாமே கற்றுக்கணுன்றதுக்காக எல்லாமே இன்ச் பை இன்ச் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அது எல்லாமே. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைனர், உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக என்டர்டைன் பண்ணும், கண்டிப்பாக பாருங்கள், தேங்க்யூ. ரோவிசங்கர் சார்க்கு நான் ஒரு பெரிய ஃபேன், நான் உங்கள் இமிட்டேட் கூட பண்ணியிருக்கேன் சார் பாட்டில், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் உங்கள் மூவன். எல்லா ஆர்டிஸ்ட்டும் எனக்கு ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே செட்டில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரியே இருக்கும், தேங்க்யூ ஸோ மச் சார். ரோபோ சார், இது வந்து ஒரு மியூசிக் லான்ச் ரோபோ சார், இது ஸ்லோவா இல்ல? என்னைய பத்தி சொன்னா என்னைய பத்தி மட்டும் சொல்ல பழைய முடிய இருக்காங்க போற நீ. தேங்க்யூ ரோபோ சார், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் ரோபோ சார், வி ஆல் லவ்ட் யூ. எஸ் சார். அடுத்ததாக இத்திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு ஜாக் பெஜாய் அவர்களை பேச அழைக்கிறோம். ரெஸ்பெக்டட் கெஸ்ட் டாக்டர் பூபதி பாண்டியன் சார், விமல் சார், விமல் சார், சிங்காரவேலன் சார், அண்ட் ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ். பூபதி பாண்டியன் சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு இட்ஸ் அ அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். வின்னர் படத்தோடையும் கிரி படத்தோடய டைலாக்ஸ் எல்லாம் ஸ்கூல் டைமில் இருந்தே நாங்கள் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணியிருப்பேன். நினச்சி கூட பார்க்கல நான் வந்து பூபதி சார் கூட ஒர்க் பண்ண முடியுங்கிறது. இட் இஸ் ட்ரூலி அ ட்ரீம் கம் ட்ரூ. இதுக்கு முன்னாடி பண்ண துருவங்கள் 16 ஒரு படம் பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் ஆர்ஆர் ஃபோக்கஸ்டான ஒரு படம், அதுக்கு டயகனலி ஆப்போசிட்டான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். அண்ட் ஐ ஹோப் ஆல் தி சாங்ஸ் வில் ரீச் த மாசஸ். அண்ட் படம் இப்போ ஆர்ஆர் போயிட்டுருக்கு, அதுவும் வி ட்ரை டு கிவ் இட் தட் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் அப்ரோச் டு த ஸ்கோர் ஆல்சோ. இது வந்து இதில் வந்து விமல் சாரும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. அப்பப்போ ஸ்டுடியோக்கு வந்து ஹீல் என்கொயர் அபவுட் த சாங்ஸ்,
சிங்காரவாளன் சார் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர். ரெக்கார்டிங் இருந்தால் முந்தானைத்து ஹீல் கால் அப் அண்ட் ஆஸ்க் இஃப் தேர் இஸ் எனி திங் நீடட். ஓவரால் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இஸ் கோன் டு பி ஃபேபுலஸ். காமெடி என்டர்டெய்னராக இருக்கும், ரொம்ப ஃபேமிலி ட்ராமா இருக்குது. ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ லைக் இட். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஒரு தட்டான போல தட்டான போல நான் பறந்தேனே, ஒரு சிட்டாகத்தானே சிட்டாகத்தானே நான் மிதந்தேனே.